திருச்சிற்றம்பலம் ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, பனைக்கை மத வேழமுறித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பலக்கூத்தனை அனைத்தும் வேடமாம் அம்பலக்கூத்தனை திணைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ. சிற்றம்பலம். அடுத்து புறங்கூறாமை என்று வருது. அந்த வெகாமை என்பது மனக்குற்றம், புறங்கூறாமை என்பது சொல் குற்றம். முதல்ல அந்த அதிகாரத்தை பார்க்கிற பொழுதே நமக்கு என்ன நினைவு என்றால், வெகாமை என்பது மனசினாலே வருகின்ற குற்றம். மன எழுதுவாங்க, உரையில் எழுதுவாங்க, அது மனக்குற்றம். அதற்கடுத்து புறங்கூறுதல் என்பது சொல் குற்றம். எழுதுறார் நம் பரிமேல் எழுதுறார். முதல்ல பரிமேலருடைய உரையை பார்ப்போம். புறங்கூறாமை அகுதாவது காணாத வழி பிறரை இகழ்ந்து உரையாமை. காணாத வழி என்றால் அவர் இல்லாத பொழுது அர்த்தம். ஒருவரை பற்றி நீங்கள் இகழ்ந்து உரைக்கக்கூடாது எப்பொழுது என்றால் அவர் இல்லாத பொழுது. அவரை காணாத பொழுது என்றால் அவர் அங்கே இல்லை. காணாத வழி பிறரை இகழ்ந்து உரையாமைன்னு எழுதினார். அப்போ கண்டவழி என்ன செய்யலாம் என்றால் புகழ்ந்துரைக்கணும்ன்ற, அதை பொதுவாக அப்படிதான் வைத்துக்கணும். காணாத வழி இகழ்ந்துரைக்காமை, கண்டவழி புகழ்ந்துரைக்கணும், புகழ்ந்து உரையாமை. காணாத வழி இகழ்ந்துரையாமை என்றால் கண்ட வழி புகழ்ந்து உரையாமை என்று வைத்துக்கணும். அது அங்க இல்லை, அவர் அப்படி சொல்லல. நாம் அதை எப்படி கொள்ள வேண்டும் என்றால், வள்ளுவர் அதை சொல்றாரு. பின்னர் இந்த அதிகாரத்தை சொல்ல போறார். குற்றத்தை நேராக சொல், குற்றத்தை நேராக சொல், நேராக அவங்ககிட்ட சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்? புகழை அவன் இல்லாத பொழுது சொல்லணும் அர்த்தம். புகழை மற்ற இடத்துல சொல்லு. ஒருவனுடைய குற்றத்தை அவங்கிட்டே சொல்லு. ஒருவனுடைய புகழை, அவருடைய நல்ல குணத்தை அவங்கிட்ட சொல்ல வேணாம், அடுத்தவங்கிட்ட சொல்லு. அந்த ரெண்டையும் நாம் வைத்துக்கணும். புறங்கூறாமை என்ற அதிகாரத்தின் மூலமாக அவர் இல்லாத பொழுது இகழ்ந்து உரைக்கக் கூடாது என்ற கருத்து தான், அதான் முதல்ல அவர் சொல்ல வரார். அப்ப புகழ்ந்து உரைப்பது எப்பொழுது என்றால் அவர் இல்லாத பொழுது. அவன் இல்லாத பொழுது அடுத்தவரிடத்திலே அவருடைய புகழை சொல். குற்றத்தை அவன் இல்லாத பொழுது சொல்லாத. அப்ப யாரிடம் சொல்ற? அவங்கிட்டே சொல்லுன்ற, பின்னால சொல்ல போற. எனவே காணாதபடி பிறரை இகழ்ந்து உரையாமை. அப்புறம் என்ன எழுதுறார்? மொழிக்குற்றம. அது மொழிக்குற்றம். புறங்கூறுதல் என்பது மொழிக்குற்றம். நாம சொல்லியிருக்கோம் சொல்லுக்கு என்னெல்லாம் குற்றம் என்பதை. நாம் அடிக்கடி சொல்லியிருக்கோம், திருக்குறளை வைத்து சொல்லியிருக்கோம். முதல்ல பொய் சொல்லுதல், அது சொல்லுக்கு குற்றம். அப்புறம் புறங்கூறுதல், அது குற்றம். கடுஞ்சொல் அடுத்த குற்றம். பயனில்லாத வார்த்தைகளை பேசுதல், அது நான்காவது குற்றம். நான்கு குற்றத்தை சொல்றார். சொல்லுக்கு குற்றங்கள் பொய், குறளை, கடுஞ்சொல், இன்னாச்சொல், பயனில சொல். பொய் என்றால் பேசாமை, அதுதான் பொய். குறளை என்றால், நல்ல வார்த்தை குறளைன்னு இருக்குது, அது எனக்கு தெரியாது, அவர் அப்பாலாம் சொல்லிருக்காங்க அந்த காலத்துல, நான் எழுதி இருக்கிறாங்க. மகாப்பிரிவர் இருந்தாரே, காஞ்சிபுரம் மகாப்பிரிவர் இருந்தார் இல்லையா, அந்த காலத்துல அவர் நல்ல படிச்சவர் தான். முதல்ல அவர் எனக்கு டக்குன்னு அப்படி சொல்லிட்டாருன்னு சொன்னாங்க, ஏன்னா அப்புறம் நிறைய படிச்சார். திருப்பாவையில் வர்ற பொழுது
அந்த திருப்பாவை மாதுகடி நோன்பை பற்றி அதுல வரும். அதாவது நெய்யுண்ணோம் பாலுண்ணோம், மையிட்டு மலர் முடியோம், மலரிட்டு நாம் முடியோம், மையிட மாட்டோம், கூந்தலை முடிக்க மாட்டோம் என்றெல்லாம் அந்த பாவை நோன்பா அதுல வருது. அதுல என்ன வருதுன்னா, ஒரு வரி, செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் இருக்குது. செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதோம் இருக்கிறத பகாபெரியர் சொன்னான்னு சொல்றாங்க. அத அப்புறம் அத நாம தவறுன்னு சொன்ன உடனே தெரிஞ்சுட்டா நாம தப்பா சொல்லிட்டு சொன்னாராம். அப்புறம் தீக்குறளை என்றால் திருக்குறள்னு வச்சுட்டாரு. திருக்குறளை இப்ப படிக்க கூடாது மார்கழி மாதத்துல என்பது போல சொல்லிட்டாராம். தீக்குறளைன்னு சொல்லிட்டாரு. அந்த நேரத்துக்கு அது தீக்குறள் குறளைன்றதுனால குரல் குறளைன்னு வச்சுட்டாரு. இது அவரு அவ்வளவு பெரியவர் சொன்னான்றாங்க. ஏன்னா எல்லாரும் சொல்லியிருக்காங்க, எல்லாரும் சொன்ன கேள்விதான் எழுதியிருக்காங்க, நான் பார்த்திருக்கேன். வேற மாதிரி நம்ம சொல்ல முடியல. அப்புறம் அங்க இருக்கிறவங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிற புலவர்கள் தான் சில பேர் போய் பெரியவர்கிட்ட சொன்னாங்களா, அது நீங்க குறளைன்றது திருக்குறளை இல்லை அது. ஏன்னா திருக்குறளையும் சொன்னா இச்சு வரும், தீக்குறளை சென்றுவதும் இச்சு இருக்கும். இரண்டாம் வேற்றுமை வந்தால் இச்சு வரும். தீக்குறளை சென்றுவதும் இச்சு போட்டா நீங்க சொல்றது சரி. தீமையான குரல் திருக்குறள் என்று அர்த்தம் சொல்லலாம். தீக்குறளை சென்றுவதும் குறளை தான் இருக்குது, இச்சு கிடையாது. எனவே குறளை என்றால் புறங்கூறுதல் என்று சொன்னார்னு பல பேர் அங்க போய் சொல்லியிருக்காங்க. அது அடுத்த அப்படியா நான் தவறா சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார்மா. அதனால குறளை என்று சொன்னால் நாம் இந்த குறள் வைத்துக் கொள்ளக்கூடாது. குறளை என்றால் புறம் கூறுதல் வைத்துக்கணும். தமிழ்ல ஏண்டா சந்தி மிகணும் சந்தி மிகக்கூடாதெல்லாம் கேட்கிறார்கள். இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். குறளை சென்றுவதோம்னு இச்சு போட்டு விட்டீங்கன்னா இந்த மாதிரி குறள்லாம். குறளை சென்றுவதோம் என்றால் புறங்கூறுதல், அது புறங்கூற மாட்டோம் என்று பொருள். வல்லினம் மிகுந்தால் ஒரு பொருள், வல்லினம் குறைந்தால் ஒரு பொருள். நேற்றும் கொண்டாந்த வகுப்பு சொன்னாரு, மலேசியா வகுப்பு. அதை எடுக்கும்போது அம்மா அங்க டீச்சரா இருக்காங்க, அவங்களே அதை என்னமோ ஒன்று சொன்னோம், அதை அப்படியே உடனே போட்டு ஐயா ரொம்ப நன்றி இந்த வேறுபாடு எனக்கு சொன்ன தெரியாது இருந்தது அப்படின்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. மடமை மடமைன்னு நான் சொன்னேன். மடமைன்னு தான் சொல்லணும், மடமையும் சொல்லக்கூடாது, தை போடக்கூடாது. இப்போ பேதமை என்றால் பேதமையின் கூட தா கூட போடலாம், பழமை என்றால் பழமை டா போடலாம். அதெல்லாம் ரொம்ப பொருள் மாறாது. பழமை இல்லை பழமைன்னு சொல்லலாம், இழையிழாவா மாறலாம். பேதமை பேதமை டா போடலாம். அதெல்லாம் சொன்ன அதெல்லாம் சொல்லிட்டு அது மாதிரி நீங்க மடமைக்கு மடமை என்றோ மடமைக்கு மடமைன்னு எழுதக்கூடாது அப்படின்னு. இது வேறு அது வேறு. மடமை டா போட்டீங்கன்னா அது அறியாமை. மடமை மடமை என்றால் சமையல் தொழில், மடமை தொழில் என்றால் சமையல் தொழில். இதுக்கு ரெண்டு வேறுபாடு உண்டு. அவங்க ஐயா இது தெரியாது போச்சு எனக்குன்னு அவங்க எழுதியிருந்தாங்க அங்கிருந்து. அந்த மாதிரி சந்தி மிகுதும் எழுத்து மாறுவதற்கெல்லாம் ஒவ்வொரு பொருள் நம்ம தமிழ் இருக்குது. அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம எழுத வேண்டியதா இருக்கு, சொல்ல வேண்டியதா இருக்கு. அடிப்படையா பார்த்தீங்கன்னா இலக்கணம் நமக்கு தெரியணும். இந்த சொல்லை இப்படி சொன்னால் இப்படி, இந்த எழுத்து போட்டா இப்படி வரும் என்பது நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் பாடத்திட்டங்கள்ல அதெல்லாம் இப்ப மாறி போச்சு. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற பொழுதே இந்த ரா ரா லா லா நா நா எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இப்படி வந்தால் அது, இப்படி வந்தால் அது என்று அர்த்தங்களை முதல்ல சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ ஆங்கிலம் படிக்கிற பொழுது கூட இப்பெல்லாம் வேற மாதிரி மெத்தட் மாறி போச்சு. நாங்களாம் படிக்கிற பொழுது ஆங்கிலத்துக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மூணு எழுதுவாங்க. மூணும் எழுதி அது முதல்ல படுறானுவாங்க. அதை மூணும் படிக்கணும். டேக் இருந்தால் டேக் டு டேக்கன் சொல்லணும். லேர்ன் லேர்ன்ட் லேர்ன்ட் என்று படிக்கணும். இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸ் எப்படி வரும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி வரும், ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி வரும், அந்த டென்ஸை முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஆங்கிலத்துக்கு மிக முக்கியம். அதாவது பெர்ஃபெக்ட் டென்ஸ் வரப்பொழுதுலாம் நமக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரும் இல்லையா, பார்க்கணும். ஐ ஹவ் டன் இட் தான் வரும், ஐ ஹவ் டூ இட் வராது. அந்த மாதிரி சில சொற்கள் சில மொழிகளுக்குள்ள சில அடிப்படையான இலக்கணங்களை நாம் அப்படி தெரிந்தால்தான் அந்த மொழி நாம் கற்றுக்கொள்றோம்னு அர்த்தம். அப்புறம் மொழியை தவறா பயன்படுத்தக்கூடாது, எந்த மொழியாக இருந்தாலும் தவறா பயன்படுத்தக்கூடாது. நமக்கு தமிழ் தான் எப்படி இருந்தா என்ன சார்னு கேட்கறேன். நாம என்ன பண்றோம், இப்படிதான் இருந்தா என்ன சார், இல்லு போட்டானா இத்து போடாட்டா என்னன்னு கேட்கறேன். இந்த மாதிரி நமக்கு பொருள் மாறுவோம் என்றுதான் அங்கங்க அதுதான் அடிக்கடி அங்க சொல்றோம். எனவே குறளை என்பது புறங்கோ
புறங்கூறாமை என்று வருது. அதுல காணாதபடி பிறரை இகழ்ந்துரையாமையினர், பார்க்காத பொழுது மற்றவர்களை எழக்கூடாது. அப்படின்னா பார்த்தால் அவருடைய குற்றத்தை சொல்லலாம், காணாத பொழுது புகழை சொல்லலாம். அந்த ஒரு வரியில் அப்படி பரிமையடைகிற எழுதுறார், காணாதபடி பிறரை இகழ்ந்துரையாமை. மொழி குற்றம் மனக்குற்றம் அடியாக வருதலால், ஏன் மொழியில தப்பு வருது, ஏன் புறம் கூறுகிறோம் என்றால் மனசில் அது இருக்குது. மனசில் அந்த வெகாமை, வெகுதல், பொறாமை இதெல்லாம் இருக்கிறதுனால, அழுக்காறு இதெல்லாம் இருக்கிறதுனால மொழியில் இந்த குற்றம் வருது. எனவே மனக்குற்றமாக சொல்லுகிற பொழுதுதான் நாம சொன்னோம், அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கு சொன்னார் பாருங்க. இந்த அழுக்காறு அவா வெகுளி என்பதெல்லாம் மனக்குற்றம், இன்னாச்சொல் என்பது மொழிக்குற்றம். அங்கேயே சொல்றார் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் என்பதுல அழுக்காறு அவா வெகுளி மூன்று மனசுல வர்றது மனக்குற்றம், இன்னாச்சொல் என்பது மொழிக்குற்றம். அதை இங்க சொல்றாரு புறங்கூறாமை ஒரு மொழிக்குற்றம். இந்த புறங்கூறாமை என்ற குற்றம் மனக்குற்றம் அடியாக வருதலால் இது அழுக்காராமை வெகாமைகளுக்கு பின் வைக்கப்பட்டது. ரெண்டும் சொல்றார் பாரு, பொதுவா ஒரு அதிகாரம் தான் சொல்லுவார் பெருமையழகர், வெகாமைக்கு பின்னால் வைக்கப்பட்டது சொல்லுவார். இது மனக்குற்றமாக இருப்பதால் அழுக்காராமை சேர்த்துக்கிறார், அழுக்காராமை வெகாமை ரெண்டையும் சொன்னார். அடுத்து புறங்குறாமை சொல்ல போறார். எனவே வள்ளுவர் என்ன செய்கிறார், மனமொழி மெய்களை அதனால் வருகின்ற குற்றங்களை நீக்க முயல்கிறார். ஒருவன் வாழுகிற பொழுது நம்முடைய எப்படி வள்ளுவர் எண்ணியிருக்கிறார் பாருங்க, சமுதாயத்தில் இதெல்லாம் கூடாது என்று என்னெல்லாம் சொல்லலாம் என்று பார்த்து மனக்குற்றமாக இருப்பது அழுக்காறு, அடுத்தவன் பொருளை வெகுதல் என்று அதை ரெண்டு சொல்லிட்டு அது மட்டும் போதாதுப்பா, மொழியில சரியா இருக்கணும், புறம் கூறக்கூட, அடுத்தவன் குற்றத்தை சொல்லாத, நீ நல்லவனா கூட இருக்கலாம், உனக்கு அந்த குற்றம் இல்லாமல் இருக்கலாம், அடுத்தவனுக்கு அந்த குற்றம் இருந்தால் அதை சொல்லாதே, அந்த குற்றத்தை நேராக சொல்லிடு, இப்படி இருக்காதப்பான்னு சொல்லிடு, அந்த குற்றத்தை எடுத்துக்கொண்டு போய் அடுத்தவங்கிட்ட சொல்லாது, அதைத்தான் புறம் கூறாமைன்னு சொன்ன. இந்த இடத்துல நாம இன்னொன்னு சொல்லணும், சிவஞான போரத்தில் அவையடக்கம் சொல்றார் மேகண்டா, நாம் அதை நடத்தவும் சொல்லியிருக்கோம். அவையடத்தில் என்ன சொல்றார், தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வார், எம்மை உடைமை எமையகழார், தம்மை தம்மை உடைமை தமை உணர்ந்து எம்மை உடைமை எமை இகழார், தம்மை உணரார் உணரார் உடங்கி எய்ந்து தம்மின் புணராமை கேளாம் புறம் என்று வருது. அந்த என்ன சொல்லுவார், அவை இடக்க தான் சொல்றாரு, சிறந்த சிறந்த புலவர்கள் எப்படி அழகா அவை அடக்கம் சொல்றாங்க, அது ஒரு எடுத்துக்காட்டு. என்னுடைய இந்த நூலை இகழ்ந்து சொல்ல மாட்டார்கள், என்னையும் இகழ மாட்டார்கள். யார் யார் என்றால், யார் என்றால் தம்மை உணர்ந்து தமை உடைய தன் தலைவரை உணர்ந்தவர்கள், தன்னை உணர்ந்தவர்கள், தலைவனை உணர்ந்தவர்கள், தம்மை உணர்ந்து தமையுடைய தன் உணர்வா இருக்காங்களே தலைவன, அவங்க எம்மை உடைமை என்னையும் ஏற்றுக்கொள்வார்கள் இகழமாட்டார்கள். அப்ப யார் இகழ்வார் என்று எப்படி சொன்னார்னா, இகழ்தல் எப்படி சொன்னார், தம்மை உணரார் உணரார், ரெண்டு போட்டார் உணரார் உணரார், தம்மை உணரார் முதல் உணரார் என்பது தம்மை உணரார், இரண்டாவது உணரார் என்பது தலைவனை உணரார், தம்மை உணரார் தலைவனை உணரார்னு சொல்லாம தம்மை உணரார் உணரார், அங்க தம்மை உணர்ந்து உணர்ந்துன்னு சொல்றதுனால இங்க உணரார் உணரார், தம்மை உணர்ந்து தம்மை உடைய தன் உணர்வார் ரெண்டு சொல்லிட்டார். அதே மாதிரி அப்ப உணரார் என்றால் நினைத்த தன்னை உணராதவர்கள், தலைவனை உணராதவர்கள், அவங்களை உணரார் உடங்கு எய்ந்து தம்மின் புணராமைன்னு அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்க ரெண்டு பேர் அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் தங்களுக்குள்ளே ஒருமைப்பாடு இல்லாமல் கருத்தொற்றுமை இல்லாமல் சண்டை போட்டுக்கிறாங்களே, அவங்களுடைய சொல்லை கேளாம் புறன்னர், அந்த புறன் என்ற வார்த்தையை சொன்னார். அந்த புறன் என்பதற்கு இந்த மாதிரி சொல்ற புறங்கூறாமைன்னு ஒரு அர்த்தம், அப்புறம் புறச்சமைகள் என்று ஒரு கருத்து, ரெண்டு இருக்கு, அது ரெண்டு அடைகிட்டாருங்க. புறச்சமைகள் சொல்ற முக்கூற்று புறச்சமயம் என்று புறப்புறச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம், அந்த மூன்றும்,
அந்த மூன்று புறச்சமைகள் சொல்லுகின்ற கருத்தை நான் கேட்க மாட்டேன், கேளாம், அது அவசியம் இல்லை, கேட்க வேணாம். இன்னொன்று அகச்சமயம், நமக்குள்ள இருக்கிறவன், நமக்குள்ள இருக்கிறவன் என்ன சொல்ற, நம்மகிட்ட நேரா சொல்ல மாட்டான், வெளியில போய் சொல்றான், அதையும் நான் கேட்க மாட்டேன். அது புறம் கூறுதல். புறச்சபைகள் கூறுவதையும் நான், அவங்க நேரா நம்ம கிட்ட சொல்றாங்க, நேரா வந்து நம்ம கிட்ட சொல்றாங்க இந்த கருத்து தவறுங்க என்று, சித்தாந்த கருத்து தவறு என்று இந்த மூன்று புறச்சமைகளும் சொல்றாங்க, நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஏன்னா நேரா சொல்றாங்க. அகச்சமைகள் இவங்கதான் நேரா சொல்ல மாட்டாங்க, நேரா புகழ்ந்து விட்டு பின்னால போயிட்டு சொல்றான் அந்த புறங்கூறாமை, அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. புறச்சமைகள் சொல்லுகின்ற சொல்லையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மோடு இருந்து கொண்டே அகச்சமயமாக இருக்கின்ற பாடானவார செய்வம், பேரவார செய்வம் இவர்களெல்லாம் நம்மிடத்திலே சொல்லாமல் வெளியிலே போய் அந்த குற்றத்தை சொல்றாங்க இல்லையா, அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அந்த புறம் என்பதற்கு புறங்கூறுதலை எடுக்கிறார், புறச்சமய கருத்தை எடுக்கிறார். ரெண்டும் நேராக சொல்வதும் புறங்கூறுதலும் அங்க சொல்றார். அதனால மொழிக்குற்றம் மனக்குற்றத்துக்கு அடிவியாக வருதலால் இது அழுக்காராமை வெக்காமைகளுக்கு பின் வைக்கப்பட்டது என்று பரிமேழகர் முதல்ல சொல்றார். அடிப்படை இனி பேர் பெற்ற அந்த குரலை பார்க்கணும். அதுக்கு முன்னால சில அதிகாரத்துக்கு மற்றவங்க எழுதுகிற உரை, மனக்குடவர் என்ன எழுதுறார், யாவரையும் இகழ்ச்சியானவற்றை புறத்து உரையாமை அப்படின்னார். அதுல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறார் மனக்குடவர். இவர் என்ன சொன்னார், மொழிக்குற்றம் மனக்குற்றம் அடியாக வருதலால் சொல்லக்கூடாதுன்னார் பரிவேடகர். புறங்கூறாமையாவது யாவரையும் இகழ்ச்சியானவற்றை புறத்து உரையாமைன்னார், வெளியில சொல்லாதீங்கன்னார். உங்களுக்கு அவருடைய இகழ்வு தெரிகிறது, இகழ்ந்த ஒரு இகழ்ச்சி தெரியுது, அவங்களுடைய குற்றம் தெரியுது மனசுல, உங்க மனசோட வச்சுங்க, அதையான் சொல்றீங்க, குற்றம் தெரியுது, அதை நம்ம அதை மாற்ற முடியாது, அதை வெளியில சொல்லாதீங்க. அந்த 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 அர்த்தத்தில் எழுதுறார், யாவரையும் இகழ்ச்சியானவற்றை புறத்து உரையாமைனர், வெளியில சொல்லக்கூடாதுன்னு. புறங்கூறாமை என்பதை அவர் காணாத வழின்னு சொல்றார் இவர் பரிமேழகர். இவர் பொதுவா வெளியிலே சொல்லாதட்ட, புறத்து உரையாமை மனசுல வச்சுட்டு போயிட்டு அதையே சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்தவருக்கு குற்றம் இருக்கும், எத்தனையோ குற்றம் இருக்கும், அதையா நீ சொல்ற, நீ அறிந்து கொண்ட அவன் குற்றம் உடைய தெரிஞ்சுக்கிட்ட பேசாம இருந்தது என்று அப்படி சொல்றார் மனக்குடவர். புறங்கூறாமையாவது என்றால் புறத்தை வெளியிலே சொல்லக்கூடாது என்று, அடுத்தவருடைய குற்றத்தை வெளியிலே சொல்லக்கூடாது அறிந்தாலும் என்று அர்த்தம். அப்படி அவர் எழுதுறார், மனக்குற்றம் என்றால் அடுத்தவனுடைய பொருளை விரும்புதல் பொறாமைதானே. அடுத்தவனுடைய குற்றத்தை நாம் அறிந்து கொண்டால் அதோடு தப்பு கிடையாது, அடுத்தவன் குற்றம் செய்ய இருக்குது, அன்னைக்கு சொன்னாதான் குற்றம்ன்ற, தெரிந்து கொண்டால் ஒன்றும் குற்றம் கிடையாது, சொன்னாதான் குற்றம்ன்றார். நாம் அப்படிதான் ஒருத்தர் பற்றி குற்றம் தெரியுதுன்னா உடனே என்ன பண்ணுவோம், அதை போய் சொல்லிட ஆசைப்படும், அவனை பெருசா நினைக்காதான், அவன் எப்படிப்பட்டவன்டான்னு சொல்ல ஆரம்பிச்சிடும் நம்ம, அது கூடாதுன்ற, தெரிஞ்சுதோ பேசாம தெரிஞ்சுக்கிட்டு பேசாம இரு. இதுல வருது நினைக்கிறேன் திருக்குறள் தான் பின்னாலே, திருக்குறளா அல்லது வேற இடத்துல சமழ்பர்னு வருது ஒரு வார்த்தை, சமழ்த்தல் என்று ஒரு வார்த்தை உண்டு, சான்றோர்கள் சமழ்பர், இங்கதான் குறள் தான் வர ஞாபகம். சமழ்த்தல் என்றால் தெரிந்து கொண்டு அமைதியாக இருத்தல், ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு அமைதியா இருக்கு, சமழ்ப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த மாதிரி இங்க புறங்கூறாமையாவது யாவரையும் இகழ்ச்சியானவற்றை புறத்து உரையாமைன்னு, வெளியே சொல்லாதீங்கன்னு. அப்புறம் பருதியார் ரொம்ப மாற்று, ஒருவர் குற்றத்தையும் புறம் சொல்லாமை என்றவாறு அவர் பரிப்பெருமாள் மேல் மனத்தினால் தவிர வேண்டும் என உரைத்தார், இனி மொழியினால் செய்யலாக அவற்றை சொல்லுகிறார். புறங்கூறாமை, அடுத்து பயனிலை சொல்லாமை, அடுத்து வரப்போகுது, இதெல்லாம் மொழியினால் வருகின்ற, அழுக்காராமை வெகாமை எல்லாம் மனசுல, இனிமேற்பட்டு மொழியினால் செய்யலாக கூறுகிறார் புறங்கூறாமை, அதுக்கு அடுத்த அதிகாரம் பயனரை சொல்லாமை, இதெல்லாம் மொழி குற்றம் பரிப்பெருமாள் எழுதுறார். அப்புறம் மற்றவங்களாம் ஒரே மாதிரி தான், ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் எழுதுறாங்க. அதனால ஒருவரை காணாத பொழுது அவருடைய
நிகழ்ச்சியை சொல்லக்கூடாது என்பதைத்தான் முக்கியமா சொல்றான். நீங்க அதை எப்படி வைத்துக்கணும், ஒருவருடைய இகழ்ச்சியை சொல்லலாமா, ஒருவருடைய குற்றத்தை சொல்லலாமா என்ற ஒரு கேள்வி முதல்ல. அத மணக்குடன் சொல்றார், சொல்லவே சொல்லாதுன்ட்டார். சார் அவருடைய குற்றத்தை சொல்லலாமான்னு ஒருத்த போய் கேட்டா மணக்குடன் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றார், சொல்லவே சொல்லாதப்பா, குற்றம் இருந்தா இருந்து போதும், நம்மகிட்ட இல்லையா குற்றம், நம்மகிட்ட இல்லையா குற்றம் போ என்று சொல்லிடுன்ற. குற்றத்தை தெரிந்து கொள், சொல்லாதன்ட்டார். பரிமேல என்ன பண்ணாரு, அவன் இல்லாத போது சொல்லாத, அந்த குற்றத்தை அவன் எதிரில் சொல்லு, இல்லாத போது சொல்லாத என்று அவர் அப்படி சொன்னார். அதுதான் பெரும்பாலும் எல்லாரும் எழுதுறாங்க, எல்லாரும் அவர் காணாத வழி சொல்லக்கூடாது என்றுதான் எழுதுறாங்க. ஏன்னா கண்ட வழி சொல்லலாம், இது அர்த்தம். சரி, இந்த இகழ்ந்து சொல்லுதல் ஏன் என்று ஒருத்தர் எழுதுறார், அது ஆசிரியர் காசுப்பிள்ளையான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு புறங்கூறுதல் என்பதை நாம எப்படி சொல்றோம், கோல் சொல்லுதல் வச்சிருக்கோம், கோல் மூட்டின்னு சொல்றான், கோல் மூட்டுதல் சொல்வாங்க. கோல் என்றால் கொள்கைன்னு அர்த்தம். அவனிடத்தில் இருக்கிற குற்றத்தை மட்டும் அப்படியே கொள்வது, குணத்தை விட்டுறது. ஒருவனை பற்றி சொல்ற பொழுது என்னென்ன குற்றங்கள்லாம் அடுக்கலாம், இந்த எதிர்கட்சிக்காரங்க ஆளுங்கட்சி சொல்றா இல்லையா, அந்த மாதிரி குற்றங்களை எல்லாம் அப்படியே வரிசைப்படுத்தி கோல் என்றால் அதை மட்டும் கொள்றது. வடிகட்டுற பொழுது என்ன ஆகும், நல்லதெல்லாம் கீழே போயிடும், கசண்ட் எல்லாம் மேல நிக்குது இல்லையா, அதே மாதிரி வடிகட்டினா. அதே மாதிரி இவருடைய மனசுல அவன் செய்கிற நல்லது நல்ல குணங்கள் எல்லாம் போயிட்டு குற்றம் மட்டும் என கோல் சொல்லுதல். நான் இது எப்படி ஆயிட்டு, நடைமுறையில ஒருவனுடைய குற்றத்தை சொல்லுதல் கோல் என்பது போய் இல்லாததை சொல்லுதல், அவங்ககிட்ட இல்லாததை சொல்ற சேர்த்து சொல்றது, இல்லாத குற்றங்களையும் சேர்த்து சொல்றது. அவன் அப்படி இருக்க மாட்டான், இல்லாதவற்றை சொல்ற மாதிரி அது கோல் என்று இப்ப ஆகி போச்சு. அப்படியா அவன் கோல் மூட்டுறான்டான்னு என்ன அர்த்தம், அவன் எல்லாத்தையும் பொல்லாத்தும் சொல்றான்டான்னு சொல்ற இல்லையா, அப்படி ஆகி போச்சு பொருள். இது மக்களுடைய மனம் மாற மாற அதை சொல்லுக்கு பொருளும் மாறுது. அந்த காலத்துல குற்றத்துக்குன்னு சொன்னாங்க, இப்ப இவன் சொல்ற என்ன சொல்ல, சேர்த்து சொல்லுவான், சேர்த்து குற்றங்கள் சொல்றதுனால இப்ப அப்படி ஆகிப்போச்சு. இல்லாதும் பொல்லாதும் சொல்றதுதான் கோல் என். அது ஏன் என்றால், ஏன் அடுத்துடைய குற்றத்தை சொல்லுகிறார்கள் என்றால், தன்னலம் கருதி என்று ஒரு வார்த்தை போடுறான். தன்னலம் கருதி, தன்னை எல்லாம் புகழும். இந்த குற்றத்தை போய் நீங்க சொன்னீங்கன்னா, ஒருத்தவங்கிட்ட சொன்னீங்கன்னா, இதை குற்றமாக சொல்லுகிறாரே இவர் எவ்வளவு நல்லவர் என்று எடுத்துக்கோங்க. இந்த குற்றத்தை குற்றம் சொன்ன உடனே இவர் நல்லவர், அவர் ரொம்ப பொய் பேசுவாப்பாரு ஒருத்தன் சொன்ன வச்சுங்களேன், அப்ப இவர் பொய் பேசப்பட்டார் அர்த்தம். தான் பொய் பேசாத ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு அவன் பொய் பேசுவான்னு சொல்றது. அப்ப கோல் சொல்லுதல் என்பது தன்னலம் கருதி என்று ஒருவர் எழுதுறார். தன்னலம் கருதி ஒருவன் இல்லாத இடத்திலே அவரை பற்றி இகழ்ந்து பேசுவது தவறு என்று சொன்ன, கோல் சொல்லுதல் என்று சொன்ன. அதனால ராமானுஜ கவிராயர் என்ன எழுதுறார், பிறரை கண்ட இடத்து நேரில் புகழ்ந்து கூறி காணாத இடத்து இகழ்ந்து கூறாமை. இப்ப நான் சொன்னதை எழுதுறார், பிறரை கண்ட இடத்து புறங்கூறாமை என்றதுனால என்ன, பிறரை கண்ட இடத்து நேரிலே புகழ்ந்து கூறுங்க, காணாத இடத்து இகழ்ந்து கூறாதீங்க என்று அவர் எழுதுறார். புறங்கூறுதல் கோல் சொல்லுதல் என்பது மொழிக்குற்றம் என்று எழுதுறார். அதுல தேவ இல்லை, ஆமா தேவநேயப்பாவலர் தான் எழுதுறார். அதாவது என்னன்னா, கோல் சொல்லுதல் புறங்கூறுதல், கோல் சொல்லுதல் குண்டுடி பேசுதல் ரெண்டு சொல்றாங்க. அந்த வார்த்தை எனக்கு புரியல, குண்டுடி குண்டுடின்னு ஒரு வார்த்தை இருக்குதான் தேவநேயப்பாவலர் எழுதுறார். அது என்ன வட்டார வழக்கா என்னன்னு தெரியல, கோல் சொல்லுதல் தெரிய தெரியா தெரியுது, குண்டுடின்றார். அது நீங்க என்ன கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல, மாணவர்களுக்குள்ள உங்க அன்பர்களுக்குள்ள என்ன தெரிஞ்சா நீங்க எனக்கு சொல்லுங்க. குண்டுடி பேசுதல் என்று வருதான், அது விளக்கம் கொடுத்துருக்கிறார். என்னன்னா, மேலாளனிடம் பணியாளனை பற்றி தீதாக கூறுவது கோல் அப்படின்னார். தனக்கு மேல ஒரு மேனேஜர் இருப்பார், தன்னோட இருக்கிற ஒரு கலீக் இருப்பான் இல்லையா, கூட ஒர்க் பண்றான் இல்லையா, அவனையோ அல்லது பியூனையோ எவரையோ ஒருத்தர்,
பணியாளனரை பணியாளனை பார்த்து மேலாளனிடம் சொன்னால் தீர் சொன்னால் அது கோள் என்று அர்த்தமா? சோம்பேறிகளும் பெண்டிரும் வேலையில்லாத காலத்திலே சீதாக பேசி மகிழ்வது குண்டுணி. சோம்பேறி பசங்க பேசலான் இல்லையா தும்மனா? அது அதாவது அலர் சூற்றுதல் என்று சொல்லுவாங்க பழைய காலத்தில். பெண்களும் சோம்பேறிகளும் வேலையில்லாத பொழுது சீதாக பேசி மகிழ்வார்கள், அவங்களுக்குள்ளே பேசி மகிழ்வாங்க. ஒரு கூட்டமா குரூப்பா சேர்ந்து கோள் சொல்லுதல் என்றால் ஒருவரை பற்றி ஒருவன் ஒருவரிடத்திலே சொல்றது, இது உன்னோட ஒன்று போச்சு. யாரையோ பற்றி ஒருத்த எடுத்துக்கொண்டு போய் ஒருத்தங்கிட்ட சொல்றது, இது அப்படி இல்லை. கூட்டமா வாங்க எல்லாரும், சாப்பிட்டீங்களா சரி வாங்க ஒரு மூணு மணிக்கு வாங்க எல்லாம் உட்காந்து பேசலாம் என்று எல்லாம் உட்கார்ந்து கொண்டு பேசுறாங்க இல்லையா? அதுதான் சொல்ற பெண்கள் கூடினால் அது பாட்டே இருக்கு, தனிப்பாட்டே இருக்கு. பெண் ஒருத்தி பேசினால் பெரும்பூமி தான் அதிரும் என்று, ஒரு பெண் பேசினாலே பூமி எல்லாம் அதிருமா என்று சொல்றாங்க. அந்த மாதிரி கூட்டமாக சேர்ந்து அடுத்தவரை பற்றி தீமையாக பேசுதல் தான் குண்டுணி என்று. இதெல்லாம் காலத்திற்கு ஏற்றாற் போல அவங்க உரை எழுதுறாங்க. புறங்கூறுதல் என்றால் அடுத்தவரை பற்றிய குற்றத்தை அவர் இல்லாத போது சொல்லுதல், அதுதான் அடிப்படை இல்லைன்ற. ரெண்டு பின்னால எழுத போறாரு வள்ளுவர் சொல்றது, நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி என்று சொல்ல போற. இகழ்ந்து சொல்லாமை என்பதுல நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி, பகைவரை பாத்தி படுப்பது ஒரு ஆறுன்னு ஒரு குரல் சொல்ல போற. விளையாட்டுக்கு கூட அடுத்தவரை இகழ்ந்து பேசாது என்ற, விளையாட்டுக்கு கூட பேசாது, தமாஷா பேசுறாங்களே நண்பர்களுக்குள்ள, அது ஏதாவது ஒரு வகையிலே மனசை புண்படுத்திடும், அதனால அது பகைவனுக்கு துணையாக போய் உன்னை பிரிச்சுடுவாங்க, உங்களை பிரிச்சுடுவாங்கன்ற. நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி என்று சொல்றா, விளையாட்ட சொன்னம்பா வேடிக்கையா சொன்னம்பா அப்படி சொல்லாதன்ற, அது கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்போ இது மாதிரி நகைப்புக்காகவோ நகைச்சுவைக்காகவோ அல்லது தன்னலம் காரணமாகவோ புறத்து இகழாமை அதுதான் சிறந்ததுன்ற. புறங்கூறாமைக்கு நாம வைத்துக் கொள்ற பொழுது விளையாட்டுக்காக சொல்வதும் கூடாது, அடுத்தவனை பற்றி சொல்றது தன்னலம் கருதி தன்னை உயர்வாக கருதுவார்கள் அவனை பற்றி சொன்னார் என்று இந்த ரெண்டு நோக்கத்தோடு சொன்னால் புறங்கூறாமை என்பது பெரும் குற்றமாக முடியும். அதனால்தான் காணாத வழி பிறரை இகழ்ந்துரையாமை என்று பரிமேலகர் எழுதியிருக்கிறான்னு பார்க்கணும். சரி, முதல் குரல் பார்க்கணும். இந்த குரல்ல வள்ளுவர் ஒரு வித்தியாசமா ஒன்று சொல்றார், அதாவது அப்படி சொன்னா அதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை, அந்த தூரத்துக்கு சொல்றாரு. அறங்கூறான் அல்லன செய்யணும் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிதுன்ட்டார். புறங்கூறாமையினுடைய கொடுமையை சொல்றதுக்கு அவர் என்ன பண்ணார், அறத்தை பற்றி பேசாமல் இருப்பான், பாவத்தையே செய்வான். அறங்கூறான் ஒரு செமிக்கோலன் போட்டுக்கணும், அல்ல செய்தல் ஒரு செமிக்கோலன் போடணும், ரெண்டு போடணும். அறங்கூறான் அல்ல செய்தல், அல்ல என்பதனாலே அது நல்லது அல்ல, நல்ல அல்ல அப்படி பிரிச்சுக்கணும். நல்ல என்பது உயர்ந்த பொருள், அல்ல என்பது தாழ்ந்தது அல்லவை. அறம் கூறான் பரிமேலகர் பார்ப்போம். முதல்ல ஒருவன் அறம் என்று சொல்லுவதும் செய்யான்னர் சொல்லுவதும் செய்யாதுன்னர். இந்த அறம் கூறான்னு சொல்றதுனால அவன் சொல்றது இல்ல, அறம் கூறுகின்ற செயலையெல்லாம் செய்வது கிடையாது. அறம் என்று எதெல்லாம் வகுத்திருக்கிறோமோ அதையெல்லாம் செய்ய மாட்டான், சொல்வதும் செய்யாது. அதை பேசுறானா என்றால் அதுவும் கிடையாது. நன்மையை பற்றி அறத்தை பற்றி பேசுவதும் கிடையாது செய்வதும் கிடையாது, ரெண்டும். அறம் கூறான் அதுக்கு அதுக்கே சொல்லிட்டார், சொல்லுவதும் அறம் என்று சொல்லுவதும் செய்யாது. எதெல்லாம் அறம் என்று சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் செய்வது கிடையாது, அது செயல். நேர் மாறாக அல்ல செய்யும் பாவங்களை செய்கிறான். அப்ப ரெண்டு குற்றம்,
அறத்தை பின்பற்றாமை ஒரு குற்றம், அறம் அல்லாதவற்றை செய்தல் ஒரு குற்றம். ரெண்டு சொல்றார். அதாவது கொல்லாமை என்ற அறத்தை அவர் பின்பற்றவில்லை, கொலையை செய்கிறான். அறத்தை பின்பற்றாமல், அது அறம் என்று எண்ணாமல் ஒருவன் கொலை செய்கிறான் என்றால் பாவத்தை செய்கிறான். அதான் அல்ல செய்யணும்னார். அறம் கூறான் அல்ல செய்யணும். அவன் கொலை செய்யாமல் இருப்பதற்கு அறநெறிதான் வழி வழிகாட்டுகிறது. ஆனால் அதை கேட்க மாட்டான், அந்த வழி கேட்க மாட்டான். ஒருவன் அறம் என்று சொல்லுவதும் செய்யாது பாவங்களை செய்யுமாயினும் அல்ல செய்யினும், செய்தாலும் செய்யுமாயினும். ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிதுன்ன வள்ளுவர் எவ்வளோ படிவா சொல்றார் பாருங்க. ஏதாவது பாவம் செய்துட்டு போப்பா தப்பில்லை, புறங்கூறாத அப்படின்ற. புறங்கூறுதல் என்பது பெரிய தவறு. இதுபோல அறத்தின்படி நில்லாமல் பாவங்களை செய்வதை, பாவச்செயலை செய்வதை காட்டிலும் மோசமானது என்ற. பாவச்செயலை செய்வதை காட்டிலும் மோசமானது, இதுவே ஒரு பாவம்தான், இது பெரும் பாவம்ன்ற. இந்த குற்றம் செய்தால் மற்ற குற்றங்கள் எல்லாம் பெருசா பார்க்க மாட்டாங்க. மற்ற குற்றங்களை உதாரணமாக பொய் சொல்லுதல் வச்சுங்களேன், பொய் கூறுதல் என்பது குற்றம் தான். ஆனால் புறங்கூறுதலை பார்க்கிற பொழுது பொய்யே பரவாயில்லன்னு வாங்க. அதுக்காக பொய் பேசக்கூடாது, பேசுன அர்த்தம் கிடையாது, பொய் பேசத்தான் கூடாது. அவர் என்ன சொல்றார், புறங்கூறுதலுடைய கொடுமையை சொல்ற. புறங்கூறுடைய கொடுமையை சொல்வதற்கு பொய் பேசினா கூட பரவாயில்லப்பா, அறத்தினுடைய அது கூட பரவாயில்ல, இதை செய்யாத என்றால் பொய்யும் பேசக்கூடாது. ஆனால் புறங்கூறுதல் நிச்சயமா கூடாதுன்னு அதுதான் அப்படி சொன்னார். அறங்கூறான் அல்ல செய்யணும். ஒருவன் புறங்கூறான் என்றல், என்றல்னா உலகத்தார், உலகத்தாரால் சொல்லப்படுதல். அவன் இல்லை அது அதெல்லாம் பண்ணுவான்ப்பா, ஆனால் இதை செய்ய மாட்டான்ப்பா சொல்கிறோம் இல்லையா. அவன் மோசமானவன் தான், ஆனால் இதை செய்வான் என்று சொல்ல முடியாதவன், செய்ய மாட்டான் என்று சொல்கிறோம் இல்லையா. அதுபோல் இவன் இந்த குற்றம்லாம் செய்யக்கூடியவன் தான், ஆனால் புறங்கூறுதல் அடுத்தவரை பற்றி தவறாக பேச மாட்டான், அது அவனுடைய நல்ல குணம் என்று எல்லாரும் சொல்லணும். அதையே அது பாராட்டார் வள்ளுவர். அப்படி சொன்னால் நல்லது பாடுற. நான் எத்தனையோ அறங்கள் சொன்னேன் வள்ளுவர் சொல்கிறேன், எத்தனையோ அறங்கள் நான் சொல்லி வரேன், அதெல்லாம் நீ செய்யலனாலும் பரவாயில்லப்பா, இந்த அதிகாரத்தையாவது கொஞ்சம் பாருன்றார். புறங்கூறல் புறங்கூறல் அதை யாரு பாரு, அப்படி இருந்தா நல்லதுன்னு எடுத்துக்கிறார். அதனால என்ன அர்த்தம் என்றால் அதை செய்யணும்னு அர்த்தம் கிடையாது, பாவங்களை செய்ய வேண்டும் அர்த்தம் கிடையாது. ஒப்பிட்டு பார்க்கிறார், ஒப்பிட்டு பார்த்து சொல்றதுனால தான் சொல்றேன். புறங்கூறாமை அக்குற்றங்களால் இழிக்கப்படாது மேம்பட்டு தோன்றும் என்பதாம். அவனுடைய குற்றமெல்லாம் மறைந்து போகும், மற்ற குற்றங்கள் எல்லாம் மறைந்து போய் அவன் புறம் கூற மாட்டான் என்ற நல்ல நல்ல செயல் தான் மேல வருமான். மற்றதெல்லாம் நீ தவறா செய்தாலும் இதை நீ சரியா செய்கிற, புறம் கூறுதல் கிடையாது என்று. அதை செய்தால் இந்த இந்த நல்ல செயல் உன்னுடைய மற்ற பாவங்களை எல்லாம் மறக்கடிக்கிறோம், மறக்கடித்து உன்னை பாராட்டுவார்கள். புறங்கூறாமை அக்குற்றங்களால் இழிக்கப்படாது, உன்னை இழிவா சொல்லுவாங்க மற்றெல்லாம், அது இல்லாமல் மேற்பட்டு தோன்றும், உன்னுடைய குணம் இது மேற்பட்டு வரும் அப்படின்ற. அது வேற ஒரு நீதி நூல்ல ஒன்று வருது. சிலருக்கு எப்படி எப்படி சொன்னாலும் அவருடைய குணம் மேற்பட்டு வரும்னு ஒரு ஒரு பாட்டு ஒன்று உண்டு. அது எது போலன்னு சொன்னா, இந்த வெங்காயம் இருக்கு இல்லையா, வெங்காயம் நீங்க எல்லா பொருளோடும் வெங்காயத்தை சாப்பிட்டீங்கன்னா வெங்காய வாசனை தான் வரும் வாயில முதல்ல. பூண்டு வெங்காயம் பெருங்காயம் எல்லாம் போட்டு நீங்க சாப்பிட்டா கூட வாசனை முதல்ல வெங்காயம் தான் வரும். அப்ப அது என்னது, மற்றதெல்லாம் அடைக்கிறது, மற்ற வாசனைலாம் அடைக்கிட்டு தான் மேல வருது இல்லையா அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு பாட்டுல வருது. அது
அதுபோல எல்லா குற்றங்களையும் அடக்கிட்டு புறங்கூறாமை என்ற ஒன்று நல்ல நல்லது இல்லவா, அது மேல வந்துடும், மற்ற வாசனைலாம் மறைச்சிடும். அது போல அவர் சொல்றார், புறங்கூறாமை அக்குற்றங்கள், என்ன குற்றங்கள், அறம் என்பதை வாயால் சொல்லுதலும் இன்றி செய்த தீவினை, வாயாலும் சொல்லவும் மாட்டான் தீவையும் செய்வான், அப்படிப்பட்ட அந்த குற்றங்கள் எல்லாம் அடங்கி புறங்கூறாமை என்ற அந்த நல்ல குணம் இருந்தால் அதுதான் மேற்பட்டு தோன்றும் என்பதாம் சொல்லிட்டு அவர் என்ன எழுதுறார் பரிமேடகர், இதனால் அறத்தினது நன்மை கூறப்பட்டதுன்னு, அதுதான் அவருடைய குறும்பு. பரிமேடகருடைய குறும்பு அல்லது குசும்பு என்னன்னா, இப்படி சொன்ன உடனே நான் இப்ப நாம என்ன சொல்லுவோம், அதான் ஒரு ஆள் அப்ப கொஞ்சம் போய் பேசலாமா, மற்ற குற்றம் செய்யலாமா, பாவம் செய்யலாமா, சார் நான் புறங்கூறல சார், அடுத்த பற்றி சொல்லல சார், அடுத்தவரை பற்றி நான் குற்றம் சொல்ல மாட்டேன், என்னால போய் பேசாம இருக்க முடியாது என்று சொல்லலாமான்னு கேட்கிறாரு. அதுதான் சொல்றேன், புறங்கூறாமை அக்குற்றங்களால் இழிக்கப்படாது மேற்பட்டு தோன்றும்னா என்ன, அது இருக்குது இல்லாம இல்ல, உன்னை பற்றிய எண்ணம் மாத்திக்க மாட்டாங்க, அவன் போய் பேசுறவன் தான்டா, இன்னமும் இதெல்லாம் இதுக்குட்டா நல்ல குணமா இருக்கடா அவனுக்கு என்றுதான் சொல்லுவாங்களே தவிர, நீங்க இந்த திருடர்களை பிடிக்கிறது கூட அப்படிதான் சொல்றாங்க. ஒரு இடத்துல களைவாடிட்டா போலீஸ்காரன் காவல்துறை வந்து என்ன பாக்குறாங்க, இதுல என்னென்ன பொருள் போச்சுன்னு பாக்குறாங்க. சில பீரா உடைச்சிருப்பான், கேஷ் எல்லாம் அப்படியே இருக்கும், ரெடி கேஷா இருக்கும், அதை எடுக்க மாட்டான், நகையா எடுத்து போயிருப்பான், சுலபமா கேஷ் தானே எடுத்து போனோம் நகை. ஆனா திருட என்ன பண்ணுவான், நகையை திருடுகின்றவன் நகையைத்தான் திருடுவான், அதே மாதிரி பணத்தை திருடுறவன் பணத்தை தான் என்ன நகையை திருட மாட்டான், அப்படி ஒரு ஒரு வழக்கம் அவங்களுக்கு உண்டா. ஏன்னா நகை திருடுறவன் கரெக்டா எங்க போய் கொடுக்கலாம் எங்க உருக்கலாம் அவனுக்கு தெரியும், பணத்தை எடுத்துட்டு பம்பா போட்டுப்பா எங்கடா வைக்கிறது வேணாண்டா வச்சுட்டு போயிடுவான். பணம் எடுக்கிறவன் என்ன பண்ணா, நகை எடுக்க தெரியாது, எங்கடா எடுத்து போறதுன்னு நகை பணத்தை மட்டும் எடுத்து போவான். அப்படிதான் திருடல் பிடிக்கிறான், போனவனே எது எது காணும், சரி அப்ப இவன் தான் இந்த கூட்டம் தான் இந்த கூட்டம் தான் பிடிச்சிடுவாங்க. அதே போல எது சொல்றேன்னா, புறங்கூறாமை என்ற ஒரு நல்ல குணம் இருந்தாலும் சமுதாயம் என்ன சொல்லுவாங்க, ஏய் அவன் பொய் பேசுவான், அதெல்லாம் பண்ணுவான், எத்து எத்து வேலாம் பண்ணுவான்டா, ஆனால் அடுத்தவனை பற்றி தப்பா சொல்ல மாட்டான், அது ஒண்ணுதான் நல்ல குணம் என்று, அது ஒண்ணுதான் நல்ல குணம்னு அக்னாலஜ் பண்ணிட்டு மற்ற மறக்கல, அது இருக்குது இருக்குது இருக்குது, ஆனா அது மேற்பட்டு இதை சொல்றாங்கன்றான் சொல்றாரு. அதனால குற்றங்கள் மறையாதுன்றாரு பரிமேடகர், இதனால் அவரத்திலிருந்து நன்மை கூறப்பட்டதுன்னு, நீ செய்கின்ற குற்றத்துடைய தீமையெல்லாம் இருக்குது, ஆனால் இதனால ஒரு நன்மை, அந்த நன்மை உனக்கு விளைகிறது. எனவே குற்றங்கள் அங்கே இருக்கின்றன, ஆனால் இந்த குணம் அதை மறைக்க வைக்கிறது, மறைத்திருக்கிறது. அதனால் என்னுடைய நன்மை என்ன என்றால், உடைய குற்றங்களை கூட மறக்கின்ற ஒரு நன்மை இது புறங்கூறாமை செய்கிறது, எனவே செய்கிறார் இல்லையா என்று அப்படிதான் அவர் சொல்றார். அதனால அதை செய்யலாம்னு அர்த்தம் கிடையாது, அது இருக்குதுன்னு அர்த்தம். புறங்கூறாமை அப்படி புறங்கூறாமை என்ற ஒரு நல்ல நெறிக்கு போயிட்டீங்கன்னா நீங்களே யோசிப்பீங்க, அடுத்தவரை பற்றி குற்றம் சொல்லாம இருப்பதால் இவ்வளவு புகழ் நமக்கு வருது, பாராட்டுறாங்களே, அப்ப பொய் பேசாம இருந்தால் இப்படி இருக்கும் என்று கொஞ்சம் கொஞ்சமா பொய்ய மறப்பான், கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த குற்றங்களை எல்லாம் மாற்றுவான், மாற்றிக்கொள்வான். அதுக்கு இது துணையாக இருக்கும், ஒரு நல்ல குணம் இருந்தால் அடுத்து தீய குணங்களை எல்லாம் அழித்து அந்த நல்ல குணம் மேலோங்கி மற்றும் பல நல்ல குணங்களை தரும் என்பதுதான் அதுக்கு அர்த்தமே தவிர, புறங்கூறாமை மட்டும் செய்யாம இருந்தீங்கன்னா மற்ற பாவெல்லாம் செய்யலாம் அப்படி வள்ளுவர் சொல்ல மாட்டார். அது சொல்றதா இவ்வளவு பேர் நூல் எழுதுறாரு, அறங்கூறான் அல்ல செய்யணும் என்று ஒரு வார்த்தை சொன்ன, ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது அப்படின்னு, அதுதான் பரிமேடகர் சொல்ற உரை. ஒருவன் அறம் என்று சொல்வதும் செய்யாது பாவங்களை செய்யுமாயினும் பிறனை புறங்கூறான் என்று உலகத்தாரால் சொல்லப்படுதல் நன்று, புறங்கூறாமை அக்குற்றங்களால் இழிக்கப்படாது மேற்பட்டு தோன்றும் என்பதாம், இதனால் அது அறத்தினது நன்மை கூறப்பட்டது அப்படின்ற. அடுத்து மணக்குடவர் சொல்றார், மணக்குடவர் சொல்றார், ஒருவன் அறத்தை வாயால் சொல்லுதலும் செய்யானாய் பாவம் செய்தாலும் பிறரை புறம் சொல்வான் என்று உலகத்தாரால் கூறப்படுதல் நன்றாம் சொல்லிட்டார். ஏறக்குறைய அவர் தான் சொல்றார், பரிமேடகர் சொல்றார் என்ன செய்துட்டார், கீழே இது பாவம் செய்யணும் நன்மை பயக்கும், இது பாவம் செய்யணும் நன்மை பயக்கும் என்று வரி வருது.
பாவம் செய்யும் நன்மை பயக்குன்றார் பாருங்க. அது என்னடா என்று சொன்னால், வேற்று பாவங்கள் அவன் செய்திருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். பாவம் செய்யணும் என்றால் வேறு பாவங்களை அவன் செய்திருந்தாலும் இந்த நல்ல குணம், இந்த நல்ல குணம் நன்மை பயக்கும் என்று வைத்துங்க. அப்ப என்ன ஆகிறது, பாவங்கள் செய்ததுக்குள்ள தீவை உங்களுக்கு வரப்போகுது பின்னால, தீவினை பாவம் வரப்போகுது அதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் இது நன்மை பயக்கும், இந்த நன்மை வந்து விளையாமல் போகாது. இவ்வளவு பாவம் செய்யறவனுக்கு போய் ஒரு நன்மை வருமா என்றால் வரும். அதனால்தான் நம்முடைய சமயத்தில், முக்கியமா சைவ சமயத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பாவ புண்ணிய கணக்கு என்பதற்கு என்ன சொல்றாங்க, பாவங்கள் 50 செய்தான், புண்ணியம் 100 செய்தான் என்றால் 100 புண்ணியத்துல 50 பாவத்தை கழிச்சிட்டு மீது 50 புண்ணியம் என்ற கால்குலேஷன் இருக்கு இல்லையா, அது கிடையாது என்றாங்க. 100 புண்ணியம் 50 பாவம், கால்குலேட் பண்ணுங்க பெருமான் கால்குலேட் பண்ணினார், 50 கழிச்சுடுப்பா பாவத்தை, நீ 50 புண்ணியத்துக்கு கொடுனா என்ன அர்த்தம், அப்ப நீ புண்ணியவான் ஆயிடுவேன், பாவம் செய்ததுக்கு என்ன பலன், என்ன தண்டனை. ஆனா அது கிடையாது, பாவங்கள் செய்யணும் என்றால் பாவத்திற்குள்ள தண்டனை இருக்குது இல்லாமல் புண்ணியத்திற்குள்ள நன்மையும் உண்டு. எனவேதான் அங்க சொன்னார் பாருங்க, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படுனார் பாருங்க, அது ஏதோ ஒரு காரணம். எனவே பாவங்களை செய்தால் அதற்குள்ள தண்டனை நல்லவனா இருந்தாலும் உண்டு. இது பாவம் செய்யணும் நன்மை பயக்கும்னா, நீ செய்த பாவத்தினாலே இந்த நன்மைக்கு பயன் இல்லைன்னு நினைக்காத, இருக்குது. இது இது ஒரு தனி லெஜர், தனி லெஜர்ல போட்டு இது ஒரு கணக்கு, இது ஒரு கணக்கு, புண்ணிய கணக்கு. அப்பர் பெருமான் அதை சொல்ற, அழுது காமுற்று அறுத்துகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும், தொழுது தூமலர் தூவி துரித்து அழுது காமுற்று அறுத்துகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்குன்னு கரெக்டா கணக்கு வச்சுக்கிறார். தொழுகின்றவன் யார் யார், அழுகின்றவன் யார் யார், விழுகின்றவன் யார் யார் கணக்கு இருக்குதான். அது இல்லாம பொழுது போக்குறவன் யார் யாரும் கணக்கு வச்சுக்கிறான். அதுபோல் குற்றங்கள் செய்தாலும் கூட ஒரு நன்மை செய்தால் அந்த நன்மைக்கு பலனை அறம், அதான் அறம், அதுதான் அறநிலை. அறத்தெய்வம் அதை கரெக்டா செய்தான், அறக்கடவுள் அதை செய்கிறான், அப்படிதான் அதுக்கு அர்த்தம். ஒருவன் புறங்கூறான் என்பது இனிதுன்னு, அதனால உனக்கு நன்மை விளைவுன்ற. அப்படித்தான் வள்ளுவருடைய குரல் எடுத்துக்கணும். அறங்கூறான் நல்ல செய்யணும்னு சொன்னா அதுக்குள்ள பாவம்லாம் இருக்குப்பா, அதுக்குள்ள தண்டனை இருக்குது. ஆனால் இப்படிலாம் நான் பாவம் செய்துட்டேனே, புறங்கூறாமல் இருந்தால் நன்மை விளையுமா நினைக்காத. நீ அந்த அந்த நன்மை செய்தால், நல்லவனை செய்தால் அதுக்குள்ள பயன் உண்டு என்றுதான் நம்ம அந்த அர்த்தம் அப்படிதான் வைத்துக்கணும். அதனால இது பாவம் செய்யணும் நன்மை வயக்கும் என்று மனக்குடவர் சொல்றதுக்கு அர்த்தம் அதுதான். பாவங்கள் செய்தாலும் அதற்குள்ள தண்டனை உண்டு. ஆனால் இந்த நற்குணம், புறங்கூறாமை என்ற நற்குணம் நன்மை பயக்காமல் விடாது, நன்மையை தரும், உனக்கு நன்மையை தரும் என்று வைத்துக்கும். சரி, அது அதே தான் வழியா சொல்ற, மற்றவெல்லாம் யாரும் வேற மாதிரி சொல்லல. அது வரையில் நாம இன்றைக்கு நிறுத்துவோம், இன்னும் கொஞ்சம் இருக்குது. முதல் குரலோட நம்ம இன்றைக்கு நிறுத்துவோம், 11 ஒரு 10 படி. சிற்றம்பலம் ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம், வீழ்க தன் பூனல் வேந்தனும் மோங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. சிற்றம்பலம் என்னாளுடைய சிவனை போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா